சொல்லுங்கள் பிரியாச்சாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோனு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேண்டம் டே வ்ளாகுங்க. ஒரு இடத்துக்கு வந்து குளிக்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அருவி, இந்த ஆறு இதெல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு தான் நம்ம வந்து போகிறோம். ஒரு நீட்டாக ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம வ்ளாகில் அது வந்து ஒரு ரெண்டு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு டென்ட்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே வந்து நல்லா ஹேங் அவுட் பிளேஸ் மாதிரி போய் நல்லா வந்து ஹேங் அவுட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக கிளம்பி போகிறோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டென்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த வாட்டி போன வாட்டி மாதிரி இல்லை, இந்த வாட்டி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக டென்ட்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டு ஜாலி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓகே கைஸ், அதெல்லாம் இல்லாமல் இந்த வாட்டி பெருசாக ஒரு டியூப் வாங்கியிருக்கோம். அந்த டியூப் வந்து நான் எனக்கு பத்தும் நினச்சிட்டு விட்றேன், அப்படியே முழுசாக பெருசுங்க. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு கிளம்பலாம். ஸோ பயங்கர ஜாலியாக கிளம்புறோங்க குளிக்கிற இடத்துக்கு. ஆமாங்க, என்னைக்காவது போகிறோம், ஜாலியாக போகணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரில் ஜாமான் வெயிலுங்க, இந்த வெயிலுக்கு போய் குளிச்சா சூப்பராக இருக்கும். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து பொருட்கள்லாம், நமக்கு தேவையான பொருட்கள்லாம் ஏற்றுறது ஒரு குட்டி டைம் லேப்ஸ் மாதிரி பாருங்க கைஸ். கைஸ் அம்மா வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க, நல்லெண்ணெய் ஊற்றி வீட்டிலே தலையில் வந்து தேய்ச்சிட்டு போனால் அங்கே போய் அழகாக குளிக்கலான்ட்டு. என்னடா இப்படி உட்காந்துருக்க, தலையாசி உள்ளாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடல் நிப்பாட்டி வந்து ஸ்நாக்ஸு அப்புறம் தண்ணி எல்லாமே வாங்கிட்டோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்க பாருங்க கைஸ், ஷோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டை வந்து செட் பண்ணியாச்சு. வீட்டை செட் பண்ணிட்டு இந்த வீட்டை வந்து இப்போ பூட்டிட்டு போக போகிறோங்க. ஃபுட் வந்து ரொம்ப நிறையா எடுத்துகிட்டு வரல, கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் சூப்பரான சாப்பாடுங்க, என்னென்னு உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உள்ளே இறங்கலாம். இந்த தம்பி வந்து வீட்டை பூட்டிக்கிட்டு இருக்கான் நம்மளோட டென்ட்டை. வீடுமே சொல்லலாம்ல, ஆமாம் வீட்டை போட்டு வெளில கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ வந்து அப்படியே நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கலாங்க, தலையில் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிருக்கோம், அப்படியே உள்ளே இறங்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே இறங்கலாங்க. தினேஷ் உள்ளே போயிட்டுருக்கான், டேடிலாம் அந்த பக்கம் தேய்ச்சிட்டு இருக்காங்க. தினேஷ் இங்கே பாரு, நினச்சிடலாமா? தினேஷ் உள்ள போயிட்டாங்க, போயிட்டு வந்துருச்சு இந்த கிரியேச்சர். தண்ணி எப்படி ஓடுது பாருங்க, அப்படியே என்ன பேக் கேமரால தான் இருக்கு. அப்படியே என்ன ஆயிடு பாருங்க, அட்வென்ச்சர் இப்போ அட்வென்ச்சர் பண்ண போகிறோம். அப்படியே இதோட சேர்த்தது தமிழ் போச்சு தீசம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம தண்ணிக்குள்ளே முடிஞ்சிடலாம். உங்கள்கிட்ட ஓகே ஓடுதான்னு பார்த்துக்கலாம். 1 2 3 இப்போ ஆளை காணும். சூப்பராக இருக்குங்க, அந்த பக்கம் கொஞ்சம் ஆழமாக இருக்குது, அங்கிட்டு போகாது ரொம்ப. அந்த லாஸ்ட் ஆழம் இங்கே பாருங்க கைஸ், இங்கெல்லாம் என் தலை இது. ஏய் போன வாட்டி இங்கே கயிறு கட்டிருச்சுண்ணே. போன வாட்டி நாங்கள் வந்தப்போ வந்து எப்படியே இங்கே ஒரு நீட்டாக ஒரு கயிறு. கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோன்றதை உங்களுக்கு நான் வ்ளாக் பண்ணுறேன். A few moments later. வரியா கைஸ், நானும் உள்ள போகிறேங்க. ஆ உள்ளே வாங்க கைஸ். அம்மா வந்து கொய்த்தா குரங்கு எடுத்துருந்துருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீஹுன் எடுத்துருந்துருக்காங்க, மீஹுன் பரட்டி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது என்னதுமா, ஓட்ஸ் அல்வாவா? ஆ ஓட்ஸ் அல்வா, நம்ம தினேஷோட ஃபேவரட் இது. ஸோ ஓட்ஸ் கேசரி அல்வா. உன்னை கேட்டாரா?
ஓட்ஸ் கேசரி, கேசரினா சொல்லலாம் அல்வானா சொல்லலாங்க. ஸோ இதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுட்டு சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த சன்னுக்கு நேராக உட்காந்து இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அப்படியே தோல்லாம் அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. இந்த வெயிலில் உட்காந்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க. தினேஷ் எப்படி இருக்கு? கைஸ் இப்போ நம்ம வந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கோயில் இந்த மீகுன் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். என்ன தண்ணி தான் ஊற்றுறேன்? கை சம்மா டாடி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கோம். ஸ்வீட் இருக்கு, அடுத்த ஸ்வீட்டை வந்து ஒரு சூப்பரா இருக்குங்க. சோ கைஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அங்க இருந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்குங்க. அங்கே வந்து சுத்தமாக மலையிலேருந்து வர தண்ணி இருக்கும். ஸோ அங்கே போய் நின்று குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே கிளம்பலாங்க. ஸோ ஷோ கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் பாருங்க, இதுதான் அந்த இடம். ஸோ இங்கே வந்து ஒரு அங்கிள் வந்து தண்ணிலாம் பிடிச்சிட்ருக்காரு பாருங்க, கேன் கேனாக. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மலையிலேருந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து தண்ணி பிடிச்சிட்ருக்காரு. ஸோ இங்கே மேலேருந்து மலையிலேருந்து ஊற்றுது பாருங்க. உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் கிளியராக, அப்போ தான் தெரியும். கைஸ் இந்த மேலேருந்து வருது பாருங்க, இப்படி வர தண்ணி தான் இது. கீழே தண்ணி கூட பிடிச்சிட்ருக்காங்க பாருங்க. அது சுத்தமான மழை தண்ணியை பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிங்க பாருங்க கைஸ் இப்படி இருக்குங்க. ஸோ கைஸ் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பை பாய்.